つめる。ஆனா ஒரு விஷயத்த நான் நிச்சயமா சொல்லுவேன், எந்த சூழ்நிலையிலயும் வைஷாலி மனசு வேதனைப்படாம நீ பாத்துக்கணும்டா. நான் சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த வீட்டை சேர்ந்த யார் மனசும் புண்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேம்மா. நீ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் சும்மா மார்க்கெட் வரைக்கும் கூட வரேன்னு தான் சொன்னேன். வாழ்க்கை பூரா இல்ல. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ என்னையும் ரிஷியும் இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துறதுக்கு என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கியோ எனக்கு நல்லாவே தெரியும் நித்யா. சரிடா அமர், இப்ப நான் சொல்ல போறத நீ கவனமா கேட்டுக்கோ. ஆமா நித்யா, எங்க? இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல. ஐ திங்க் ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்க்க சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ ஃபோன் பண்ணாளா? சரி, நித்யா எழுந்துட்டாளா இல்லையா? எங்க அவ? நீ போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வாமா. என்னத்த பாக்குறது அத்த? அவ நேத்து ராத்திரில இருந்தே வீட்டுக்கு வரல. நிஜமாவே நேற்று ராத்திரி நித்யா வீட்டுக்கு வரலையா? அக்கா உங்களுக்கே நல்லா தெரியும்ல, நான் எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன். ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ. ஆனா ஒரே ஒரு குறை இருக்க. இப்போ நீ பெர்ஃபெக்ட்டா இருக்க. ஹாப்பி ஹோலி டு யூ டு. ஹாப்பி ஹோலி. இப்போ நாம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணனும்னா, வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் கலர் பூச போறோம். கலர் பூசணும். ஒரு நிமிஷம், யாரோ வரமா இருக்க. இந்த வழி அண்ணன் தான் வருவாரு, நீ அங்க ஒளிஞ்சுக்கோ, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். ஒளிஞ்சுக்கோ, போப்போ, சத்தம் போடாதா. நிறைய என்னது, நேத்து ராத்திரில இருந்து நித்யா வீட்டுக்கு வரலையா? ஆச்சரியமா இருக்க, நேத்து ராத்திரில இருந்து நித்யா வீட்டுக்கு வரல. அவ எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அவ மேல அக்கறையே இல்லையே. ஏய், என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? வெளிய எல்லாரும் ஹோலி கொண்டாடிட்டு இருக்காங்க, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. வா வா வா, ஹோலி கொண்டாடலாம், வா. ஆரம்பிப்போம்.
சொல்லி வச்சு அடிச்சா கைப்புள்ளி வச்சு புளிச்சா நம் ஊருக்குள்ள உன சுத்தி ஒளி வட்டமே பந்தயத்தில் ஜெயிச்சா நீ வல்லவனம் தோட்டா ஏமாந்தவனமட போடா உன் சட்டமே நீ எத்தி கூவ வெறச்சாலே தண்ணி விட்டு நினைச்சாலே அந்த வேத அரளிப்பு கொடுக்காதடா கீதா கீதா அமர் அமர் தனி தனி சீக்கிரம் கள்ள கலந்த ஜூஸை இவளுக்கு யாரா கொடுத்தது? ஏன் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? யார் கொடுத்தீங்க? நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ யாரும் இவளை வற்புறுத்தி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கும் அப்படித்தான் தோணுது தேவயானி. இவள் தவறுதலா மோர் குடிக்கிறேன்னு கள்ள குடிச்சிருப்பா. அது தெரியாம நடந்திருக்குமா? இவ என்ன குழந்தையா? கள்ளு எது மோர் எதுன்னு இவளுக்கு வித்தியாசம் தெரியாதா? அதுவும் இல்லாம ரிஷி இவளும் சேர்ந்துகிட்டு தானே இன்னைக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாங்க. இன்னைக்குதான் இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் இடைஞ்சல் வரணுமா? ஐ அம் ரியலி வெரி வெரி சாரி. அந்த மோர்ல கள்ளு கலந்தது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நித்யா எங்க? வீட்ல எவ்வளவு பிரிய பண்டிகை, அவையே இங்கே இல்ல. ஆமா இல்ல. அமர், நித்யாவுக்கு போன் பண்ணுடா. ஏன் அவ இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கா? இதோ போன் பண்றமா. சரி சரி, அதான் கீதாவுக்கு ஒண்ணும் இல்லைல்ல. ஆ வாங்க, எல்லாரும் போய் ஹாப்பியா இருக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா ஆட்டம் பாட்டம் ஹாப்பியா இருக்கலாம். கைப்புள்ளி வச்சு புளிச்சா நம் ஊருக்குள்ள உன சுத்தி ஒளி வட்டமே பந்தயத்தில் ஜெயிச்சா நீ வல்லவனம் தோத்தா ஏமாந்தவனமட போடா உன் சட்டமே நீ எத்தி கூவ வெறச்சாலே தண்ணி விட்டு நினைச்சாலே அந்த வேத அரளிப்பு கொடுக்காதடா
பார்த்தா நீ கொஞ்சம் கூட வெக்கமே படக்கூடாது. அதுக்கப்புறம் நான் உன்னை சரியா கவனிக்கலன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆக்சுவலி கீதா, நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு யாருமே இல்லைங்கிற உணர்வு உனக்கு வராமல் பார்த்துக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. வைஷாலி அக்கா சொல்றது கரெக்டு தான். என்ன அப்படி பாக்குறீங்க? முத தடவையா பாக்குறீங்க? எனக்கு அப்படிதான் தோணுது. நித்யா, நீ உன் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போதெல்லாம் ஏதோ எனக்கு புதுசா தெரியுது. என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அது சகஜம்தான் சார். ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவளோட முகம் தானா பிரகாசம் ஆயிடும். அப்ப புருஷனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பிரகாசம் 100 மடங்கு அதிகமாயிடும். நான் ஒண்ணு சொல்லவா, நீ என் கூட இல்லாத நேரத்துல எனக்கு அப்படியே இன்னமும் மாதிரி ஆயிடுது. நீ என் வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு முன்னாடி அப்போ நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்படின்னா இப்ப நான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டேன், அதனால நான் இல்லாம நீங்க வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எல்லாமே எனக்கு மட்டும் சந்தோஷமாவா இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஏதோ டயலாக் சொன்னேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இன்னொரு வாட்டி ஹோலி விளையாடணுமா? கலர் பிடி கொண்டு வரவா? விளையாடிட்டா போச்சு. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். எங்க அம்மா உங்க கையால மைதா பணியாரம் செஞ்சு கொடுத்து விட்டாங்க. கொடுத்துட்டு வந்துற? ஆஹா, போ போய் மைதா பணியாரம் கொடுத்துட்டு வா. உங்க அம்மாவுக்கு இந்த புது பொண்ணு கிடைச்சதுல இருந்து அவங்க தன்னோட இந்த ஒரிஜினல் மாப்பிள்ளைய மறந்துட்டு அவளுக்கு மட்டும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்கு சிரிக்கிற? எனக்கு நல்லா தெரியும் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு, அதான் சிரிச்சேன். இருங்க, எங்க அம்மா இந்த மொத்த டப்பாவையும் உங்களுக்கே கொடுத்துட்டாங்க. உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிடுங்க, நான் வரேன். இதுக்கு மேல சாப்பிட முடியாது. இவ்வளவுதான் சாப்பிடுவியா? இதுக்கு மேல நான் சாப்பிட்டேனா என்னோட வயிறே வெடிச்சிரும். பரவாயில்ல, எனக்காக கடைசியா ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிடு, அவ்வளவுதான். இனிமே ஊட்ட மாட்டேன், சரியா? இதுக்கு மேல என்னால முடியாது. சரி சரி, ஓகே. கீதா, நீ கொஞ்சம் கூட வெக்கமே படக்கூடாது. அதுக்கப்புறம் நான் உன்னை சரியா கவனிக்கலன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஏன் இப்படி பேசுறீங்கக்கா? ஆக்சுவலி கீதா, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு யாருமே இல்லைங்கிற உணர்வு உனக்கு வராம பாத்துக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. நீங்க சொன்னது கரெக்ட் தான்க்கா. அதனாலதான் இங்க பாரு, எங்க அம்மா தான் கையாலேயே உனக்காக பணியாரம் செஞ்சு கொடுத்து விட்டுருக்காங்க. வாவ், மைதா பணியாரமா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுறியா? இல்ல இல்ல, ஏற்கனவே என் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் இங்க வச்சிடுறேன், நீ அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கோ. ஆமா, நீ இங்க போற, நீயும் இங்கே உட்காரு. சரி கீதா, அப்ப நான் கிளம்புறேன். நான் இங்க உட்காரது சில பேருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ. ஏன் நிக்கிற? உட்காரு. நேத்துல இருந்து நீ என் கூட இல்ல, இங்க எவ்வளவு சொதப்பல அடிச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? நித்யா, வைஷாலி அக்கா எனக்கு தவறுதலா கல்ல கலந்த மோர் கொடுத்துட்டாங்க. இது இங்க பாரு. என்ன இது? ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்.
யார் கொடுத்தாங்க? நேத்து தான் நானும் ரிஷியோ புது ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அவர் தான் கட்டி விட்டாரு. இனிமே நான் அவரை அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நான் அவருடைய ஃப்ரெண்டா. சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை நித்யா. இந்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட், அன்பு இதெல்லாம் இந்த ஜென்மத்திலே எனக்கு ஒன்னா ஒரே இடத்துல கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான உணர்வா இருக்கு. இந்த தடவை இந்த ஹோலி தான் என்னுடைய பெஸ்ட் ஹோலி. இதை என்னால் மறக்கவே முடியாது நித்யா. வர சொன்னீங்களாமே? ஆமா ரோகிணி, ஹோலி ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் நீயே கொடுத்துடுறியா? சரி, நான் போய் கொடுத்துட்டு வரேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல கொடுத்துடணும். அஞ்சு, வீணா, சுஜாதா, ஆஷா, அப்புறம் கோகிலா. ஐயோ, என்னால எப்படி அவங்களெல்லாம் மறக்க முடியும்? சரி. அப்புறம் ரோகிணி, நீ எதுக்காக தனியா போகணும்? வைஷாலியும் கூட கூட்டிட்டு போ. சரி, நான் அவளையும் கூட கூட்டிட்டு போறேன். பார்த்து எடுத்துட்டு போமா. நித்யா, வைஷு எங்க? அவளை பாத்தியா? அது அக்கா ரிஷி மாமாவை கூட்டிக்கிட்டு பின் பக்கம் கார்டனுக்கு போயிருக்காங்க. கரெக்டா டைம் பார்த்து போயிட்டாளே. ஏ இல்ல, அத்தை இதை அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. கரெக்டா இந்த வைஷு வேலை செய்யற நேரத்துல இங்கிருந்து நழுவிடுவா. நான் போய் கொடுத்துட்டு வரேன். ராத்திரி நீங்க அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பண்ணணும். வஷு, வஷு ப்ளீஸ், நீ கொஞ்சம் தெளிவா சொல்லுனா இன்னைக்கு ராத்திரி அப்படி என்னதான் செய்யணும்? வைஷு, எங்க எங்க கூட்டிட்டு போறேன்னு விடு. வைஷு, எதுக்காக என்ன தனியா கூட்டு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா சொல்ல? ரிஷி, முக்கியமான விஷயங்கிறதுனாலதான் நான் உங்களை இங்க தனியா கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் மெதுவா பேசுங்க, இங்க செவத்துக்கு கூட காது இருக்கும். அது உண்மைதான். சரி, என்ன விஷயம் சொல்ல? ரிஷி, கட்டை இப்பதான் கையில கிடைச்சிருக்கு. அடிக்கிறதா இருந்தா இப்பவே அடிக்கணும், இல்லைன்னா பாம்பு தப்பிச்சு போயிடும். நம்ம வெறும் தரையதான் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். புரியல வைஷு, கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க ரிஷி. அந்த கீதா இப்பதான் நம்மள கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சிருக்கா. முழு நம்பிக்கை வச்சிருக்கா? அப்படின்னா இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? நம்ம செய்யணும்னு நினைக்கிறத உடனடியா செஞ்சாகணும். அதெல்லாம் கரெக்ட் தான் வைஷு, ஆனா இந்த ஆனா அவனால சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் சொன்ன விஷயத்த நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வஷு, வஷு ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் நீ கொஞ்சம் தெளிவா சொல்லு. இன்னைக்கு ராத்திரி நான் அப்படி என்னதான் பண்ணணும்? ராத்திரியில உனக்கு தனியா தூங்க பயமா இருக்குமாமே. இல்ல, எனக்கு எதுக்கு பயம்? ஏன் இல்ல, நேத்து ராத்திரி அமர் தம்பி ரூம்ல தனியா தூங்கிட்டு இருந்தாராமே. நித்யா உன் கூட இருந்தாலாமே. அதுவா, நித்யாக்கு தூக்கம் வரலன்னு என் கூட வந்து படுத்துக்கிட்டா. இன்னில இருந்து நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன? அதாவது இன்னில இருந்து ஒவ்வொரு நாளும் நான் உன் கூட தான் தூங்க போறேன்.